ஹலோ நண்பா, லாஸ்ட் 1 வீக்காக எனக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் கண்டினியூஸாக என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த மெசேஜை பார்த்து தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுன்னு ஒரு ஐடியாவே வந்தது. அது என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவுமே இல்லைங்க, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கூகுள் பே. இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் எப்படி வந்திருக்குன்னா, நீங்கள் இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்க்ராட்ச் கார்டை சொரிந்தால் உங்களுக்கு 500 முதல் 5000 வரை ரூபாய் பரிசு கிடைக்குன்ற மாதிரியான ஒரு மெசேஜ். அது கீழே ஒரு லிங்க், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும், 800 to 1000 ரூபாய் அந்த மாதிரியான அமௌண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே இவ்வளோ அமௌண்ட் வின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜ் போகுது. நெக்ஸ்ட் பேஜில் உங்களை ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ண வைக்குது. 30 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே ஷேர் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மெசேஜை எல்லா வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுவீங்க. அவங்களும் உங்களை மாதிரியே இதை ஓப்பன் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வச்சு எங்கே இருக்கிறோம் ஒருத்தன் உங்களை வச்சு ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கான். ஆமாங்க, உங்களை வச்சு யாரோ ஒருத்தன் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கான். இது ரொம்பவே ஒரு ஃபேக்கான மெசேஜ். உங்களுக்கு இந்த மாதிரியான ஆஃபர் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த கூகுள் பே ஆப்லேயே தான் ரிஃப்ளெக்ட் ஆகுமே ஒழிய இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக காட்டாது. எப்படி அவங்க உங்களை வச்சு ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களை வந்து அந்த பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 30 செகண்ட் அந்த பேஜை உங்களை வந்து பார்க்க வைக்கும். நீங்கள் அந்த சைட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் இருக்குங்கன்ற வச்சு அவங்க வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 10 செகண்ட் ஆடு மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ யூடியூப்ஸ்லாம் ஆடு வருது இல்லை வீடியோஸ்க்கு முன்னாடி, அந்த மாதிரியும் வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிட்டு அதை வச்சு அவங்க சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஏர்ன் பண்ணுற ஆப்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த ஆப்ஸில் வர ஆட்ஸை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணால் போதும். அந்த ஆட்ஸ் வந்து 10 செகண்ட், 5 செகண்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அந்த ஆட்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும், அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும்போது வேறு ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஆட்ஸை இப்போ உங்களோட அப்ளிகேஷனில் பார்க்குறதுனால என்ன ஆகுனா, உங்களுக்கு டைரெக்டாக பேடிஎம்க்கு 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. இப்போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வர மாதிரி அந்த ஆப்ஸ் மூலிமா அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் போகுன்றதை யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரியான கான்செப்ட் தான் இந்த மாதிரியான லிங்க்ஸில் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஷேர் செய்யாதீங்க, இது ரொம்பவே ஒரு ஃபேக்கான நியூஸ். அதே மாதிரி கூகுள் பேயில் ஆரஞ்ச் கலர் ஸ்க்ராட்ச் கார்டு ஒன்று இருக்குது. அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து 500 to 1 lakh வரையும் வின் பண்ணலான்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த 1 lakh அமௌண்ட் வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்பியும் நீங்கள் ஏமாறாதீங்க. அதில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிங்க. அந்த 1 lakh அமௌண்ட்டு நம்மளோட தமிழ்நாட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஸ்க்ராட்ச் கார்டை நம்பி ஏமாறாதீங்க. அதே மாதிரி ஆஃப்லைன்லேயும் இந்த மாதிரியான லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு நார்மல் மெசேஜாக வரும். எப்படின்னா, நீங்கள் இவ்வளோ லோன் அமௌண்ட்டுக்கு எலிஜிபிள், இந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபேக் ஆஃப்லைன் மெசேஜும் வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது அந்த லிங்க் வேறு எங்கெங்கேயோ போகும், பட் நீங்கள் எதிர்பார்க்குற பேச்சுக்கு போகாது. ஸோ இதே மாதிரி கான்செப்ட் தான் அந்த மாதிரியான லிங்க்ஸும் ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத இந்த மாதிரியான லிங்க்ஸு மெசேஜ் இந்த மாதிரி வந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணாதீங்க, டெலீட் பண்ணுறேங்க. இதே மாதிரியான கான்செப்ட் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே தான். மொபைல் ஃபோன்ஸ் 1 ரூபா, ஐஃபோன் 1 ரூபா, ஹெட்ஃபோன்ஸ்லாம் 1 ரூபா ஃப்ரீ, இந்த மாதிரியான ஒரு ஃபேக் மெசேஜை க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கான லிங்க்கும் க்ரியேட் பண்ணிவிட்டு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விட்ருவாங்க. அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா சேம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான பேஜஸ் அதே மாதிரியான பேஜஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுப்பீங்க. அதாவது அட்ரஸ் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு உள்ளே போவீங்க, போயிட்டு சப்மிட்டும் கொடுத்துருவீங்க. பட் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரிசீவும் ஆகாது, எதுவுமே ஆகாது. நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த பேஜஸ் உள்ளே இருக்கீங்களோ அவ்வளோ அவங்கள வச்சு அவங்க ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சேம் அதே டைம் உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்களே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி, அதாவது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்களே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட அட்ரஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ்லேயே அவங்க ஃபேக்காக லோன் அந்த மாதிரி பேங்க்கில் வாங்கிட்டு ஃபேக்காக ஏதாவது க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கறதுனால இந்த மாதிரியான ப்ராப்ளமும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான வெப்சைட் உள்ள நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து நீங்கள் அலோவை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவீங்க. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் வரும், கண்ட நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு ரிசீவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் மெசேஜாக வந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சிருக்க ஆப் உள்ளே போயிட்டு இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கா, அதுக்கு நீங்கள் அவைலபிளான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே
போங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான வெப்சைட்லேருந்து உங்களுக்கு தனியாக எந்த ஒரு மெசேஜும் லிங்க்கும் வராது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் இருந்ததுன்னா அந்த அப்ளிகேஷன் உள்ளே தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ யார் மூலியமாவது உங்களுக்கு இந்த மாதிரியான மெசேஜ் வந்ததுன்னா நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணாதீங்க, அதில் நம்பவும் நம்பாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ், இப்போ இன்கேஸ் கூகுள் பேலே ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த கூகுள் பே ஆப் உள்ளே தான் உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு தனியாக வேறு எங்கேயும் மெசேஜ் அந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ இந்த மாதிரியான நியூஸை நம்பாதீங்க. அதே மாதிரி ஃபேக் கால்ஸ்லாம் நிறையவே வரும். பேங்க் சைட்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், உங்களோட டெபிட் கார்டை மாற்றி தரோம், ஏடிஎம் கார்டை மாற்றி தரோம், உங்களோட ஓடிபி நம்பர் சொல்லுங்கள், அந்த மாதிரி அவங்க எப்படி உங்ககிட்ட பேசி இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கு, இந்த மாதிரி லோனுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி உங்ககிட்ட பேசி உங்களோட டீட்டெயில்ஸை வாங்குவாங்க. இந்த மாதிரியான ஃபேக் கால்ஸ் எனக்கே நிறைய தடவை ரிசீவ் ஆயிருக்கு. இது அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய தடவை ரிசீவ் பண்ணி 10,000 15,000-20,000 வரையுமே ஏமாந்துருக்காங்க. இந்த பேங்க் சைட்லேருந்து கால் பண்ணுறோம், உங்களோட ஓடிபி சொல்லுங்கள், அந்த மாதிரியான கால்ஸ் வந்ததுன்னா நீங்கள் நம்பாதீங்க, உடனே ஃபோனை கட் பண்ணிவிடுங்க. பேங்க் சைட்லேருந்து இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அவங்க கேட்கவே மாட்டாங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.